அனுமதியின்றி சாலை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகள் இடிப்பு. அதிகாரிகளிடம் கடை உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த குளத்தூர் இரட்டை ஏரி பகுதியில் சாலையை ஆக்கிரமித்து அரசு அனுமதியின்றி போக்குவரத்துக்கு இடைவெளி ஏற்படுத்தும் விதமாக கட்டப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட கடைகளை மாதவர பொதுப்பணித்துறை மாநகராட்சி ஊழியர்களால் JCP எந்திரம் மூலம் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் கடைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது திடீரென கடையின் உரிமையாளர் ஒருவர் புழல் காவல் ஆய்வாளர் அவர்களை தரைக்குறைவாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது போலீசார் அவரை சமாதானப்படுத்த முயற்சித்த பொழுது அவர் மீண்டும் காவல்துறையினர் மீது தகாத வார்த்தைகளால் பேசியதால் அவரை காவலர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பதட்டம் நிலவியது. ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டு வருவதால் அப்பகுதியில் காலை முதலே வாகன நெரிசல் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் இப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளதால் அப்பகுதி பதட்டமான சூழல் நிலவி வருகிறது.